வெல்கம் டு ராபி சமையல். நான் வந்து இன்றைக்கி மந்தி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து நான் வந்து ஒரு கோழியை வந்து 4 பீஸாக போட்டு வாங்கியிருக்கேன், 1 கிலோ கோழியை. அந்த கோழியை வந்து நம்ம இப்படி தோலோடு வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலாலாம் நம்மளுக்கு உள்ளே போகும். இப்போ எல்லாத்தையும் இடையிலடையில் கட் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து இப்போ அதுக்கு மசாலா, அதுக்கு தேவையான மசாலா போட போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மந்தி பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இவ்வளோ தான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு, ஆயில் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். அதுக்கு 1 எலுமிச்சம்பழம், அந்த எலுமிச்சம்பழத்தையும் புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சிட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த சிக்கன் பீஸில் நல்லா தடவிடலாம் எல்லா பக்கமும். எல்லா மசாலாவும் இந்த மாதிரி தடவி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாம். இப்போ இந்த போட்டு வச்சிருக்கிற மசாலாவில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு பிரட்டிக்கலாம். பிரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ சட்டி இடத்துல வச்சாச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன், ஆயில் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். 2 பட்டை போட்டுக்கலாம். 2 சாம்பு வேறக்கரண்டு. இப்போ பட்டை கிராம்பு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கிறேன் நான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், 4 பச்சை மிளகாய். நான் இன்றைக்கி 1.5 கிலோ அரிசி போட போகிறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸு 1 கிலோ போட்டு செய்ய போகிறேன். நான் 1:1 தண்ணி வைப்பேன் இன்னைக்கு. அப்புறம் வந்து மல்லித்தலை கொஞ்சம் போட்டுக்கிறேன், மல்லி புதினா. அப்புறம் இஞ்சி பூண்டு உள்ளது 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நான் இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் தண்ணி கொதிக்க வச்சு தான் ஊற்றுறேன், 1:1 தான் வைக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நான் அதில் சிக்கன் துண்டுகளை போட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் கொதிச்ச உடனே
அதில் இருக்கிற மசாலாலாம் இறங்கிடும். இப்போ ஒரு கொதிக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுடுவோம். இப்போ ஓரளவுக்கு கொதிச்சிருக்கு, நம்ம அந்த சிக்கன்லாம் எடுத்துக்கலாம். மசாலா போட்டு பிரட்டின தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த எடுத்த சிக்கனில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். அப்புறம் இந்த பாருங்க, 1 கிலோ பாஸ்மதி ரைஸை நான் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ட்ரை லெமன் போடணும். ட்ரை லெமன் வந்து எங்கேயுமே கிடைக்கல எங்கள் ஊரில், நான் அதனால் ஃப்ரெஷ் லெமனே போடுறேன். இப்போ அரிசி போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டாச்சு, அதுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு பிரட்டி வச்சுருக்கிற சிக்கனை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அரைக்கடை பொரிச்சா போதும், ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு பாதி. இப்போ அது சிக்கன் வெந்துட்டுருக்கு, நம்ம அதுக்கடியில் நம்ம சாப்பாடு அரைக்கடை வெந்துருச்சு, நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்மில் போட்டலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம்மில் போட்டுடலாம். இப்போ எல்லா சிக்கனையும் போட்டு அரை வேக்காடாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நான் கிரில்ல வச்சு கொஞ்ச நேரம் காமிச்சிக்கிறேன். இப்போ சோறு தம்மாக வர பதத்துக்கு இருக்கு, நம்ம இதை வந்து வச்சிடலாம். சிக்கன் வந்து பொரிச்சுட்டு நான் கிரில் பண்ணி கிரில்ல கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன் அடுப்பில். இதை வச்சுட்டு இப்போ பக்கத்தில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு அடுப்பு கறி போட்டுக்கிறேன். சின்ன துண்டு, அதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நம்ம அப்படியே தம்மில் போட்டலாம். மேலே பாத்திரம் வச்சிடறேன், மேலே வெயிட் வச்சுக்கிறேன், தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ சூப்பராக சாப்பாடு தயாராகிடுச்சு. கறி வந்து நல்லா வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு கறி. இப்போ எடுத்து நம்ம தட்டில் வச்சுக்கலாம். இப்போ எடுத்து நல்லா தட்டில் வச்சு காமிக்கலாம். வாங்க, இப்போ மந்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிறேன். மல்லித்தலை போட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண வெங்காயத்தை கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இப்போ சாப்பிடலாம். மந்தி பிரியாணி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வாங்க நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.